ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மான்கொம்பு ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வராயன் ஹில்ஸ் தாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இப்போ எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி கூட்டாங்க. பொங்கல் அதுமோ எங்கன்னா வெளியே போகலானா அப்படிங்கிறது கூட்டான். அதனால தான் அப்படியே ஒன் பை ஒன்னாக, இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஃபால்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து இது வரைக்கும் பார்க்காத ஃபால்ஸு, கல்வராயன் ஹில்ஸில் அடிவாரத்தில் இருக்குதுங்க அந்த ரெண்டு ஃபால்ஸும். அதை பார்த்துட்டு அப்படியே இப்போ வந்து மான்கொம்பு ஃபால்ஸ் போகிறோம். என் தம்பி தாங்க பில்லியன் ரைடராக வரானே என் கூட. ஃபஸ்ட் வாட்டி போகிறப்ப சோலோவாக போனேன், இப்போ வந்து என் தம்பி கூட போகிறேன். இப்போ நம்ம கல்வராயன் ஹில்ஸ் மேலே தான், மன மேலே தான் ஏறின்னு இருக்குங்க. ஆ, தண்ணி அது பாறையில் வளைஞ்சு வருது, அதுதான் வெளிச்சு கிளாரில் உனக்கு அப்படி தெரியுது. ஒரு பக்கம் வந்து சூடாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பக்கம் வெயில் அடிக்குதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வெயில் அடிக்குது, அப்படியே உடம்பு ஒரு மாதிரி கலர்ந்து இருக்குது. இந்த பக்கம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, இந்த ரெண்டு தொடையிலையுமே அது ஃபீல் ஆகுது எனக்கு. யார் பின் பெண்டு என்ன எப்படி இருக்குது, என் தம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். அவன் இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் வந்தது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. அவனாக தான் என்னை கூப்பிட்டான், வானா எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கூப்பிடல. இதே கல்வராயன் ஹில்ஸ் இவனை ரெண்டு நாள் வச்சு இருந்து சுற்றி நின்று இந்த பொங்கல் முடிகிற வரைக்குங்க அது வரைக்கும் என் கூட இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் நான் ட்ரிப்பு போயிடுவேங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் சொன்ன ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு தான் இவ்வளோ நாள் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து சடனாக பிளான் பண்ணி போனது, என் தம்பி கூடனால சடனாக பிளான் பண்ணி வந்தேன். சரி ஓகே, நான் வந்து ரெயின் சீசனில் தானே உங்களுக்கு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சேன். இப்போ வாங்க தை மாதத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இதையும் ஒரு பிளாக எடுத்துட்டாங்க. அப்போ போகிறப்போ ஃபால்ஸில் தண்ணி வந்து குளிக்க முடியாத அளவுக்கு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி குளிக்கிற மாதிரி தாங்க போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தை மாதம்ல பொங்கல் டைமில் வந்து எல்லாமே தண்ணி தெளிவாக வரும், தேங்காய் நீர் மாதிரி வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அங்கே குரங்கு இருக்கிறான் பாரு, இந்த வரான் பாரு எடுக்கு. நீ ஏன் உள்ள இருந்து எத்துக்குடு, கொயக்காய்க்குதா எத்துக்குடு, கடிக்காது, கொடுத்தா வாங்கின்னு போயிடும். அது மண்ணு ஒன்று மட்டும் கொடுது அங்க பாரு. அதான் ஆனா இதெல்லாம் கொடுக்கூடாதான சந்தோஷ் குரங்குகளுக்கு. எப்படி நின்று எப்படி ஏஞ்சி நின்று பாக்குறான் பாறான். ஏய் குர்றானையா கீழே போடுற, அது வாங்கி கம்முன்னு போயிடுண்டா. சரி போவோமா, அது உணவு தேடி சாப்பிடாதுங்களாம். ஆ, சோம்பேறி ஆகிடுமா, இதுமாரி மக்களுங்கிட்ட வைப்பறி பண்ணுமா. இங்கே வராங்களே வரவங்க போகிறவங்கிட்ட வைப்பறி பண்ணி சாப்பிட்ருவோமா, இப்படியே வாழ்ந்துன்னு காலத்தை ஓட்டுருமா. தம்பி ஃபஸ்ட்டு எடுத்தவனே வியூ பாயிண்ட் பார்த்துட்டாங்க, இதுவே வியூ பாயிண்ட் மாரி இருக்குது அவனுக்கு. என்ன ஃபோட்டோ எடுக்கவா, இது நடா அப்படியே விட்டு போயிட்டேன், கீழே விழுந்துச்சா, அப்படியே வச்சுட்டு போயிட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா. ஆ, இருங்க தம்பிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தோமே, வந்துட்டு அப்படியே பைக்கை வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நிப்பாட்டிட்ட உடனே ரெண்டு வழி பிரியுதுங்க, ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸோட டாப் வியூக்கு போயிருக்கலாங்க. டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து கீழே விழுறத நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் டவுன்வர்டில் போகுதுங்க, அப்படி செங்குத்தாக கீழே இறங்குது, 90 டிகிரியில் இறங்குதுங்க. அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லோக்கல் ஆளுங்க மட்டும் போவாங்க. வெளியிருந்து வரீங்கன்னா இந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, அதுவும் லேடிஸோடு வரீங்கன்னா இந்த வழியை சூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வழி இருக்கும், இந்த வழியில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர், ஆனால் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து குளிக்கிற இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கிற இடத்துக்கு போயிடலாம். இது கரெக்டாக இருக்கும், இந்த வழியை சூஸ் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். ஃப்ரெண்ட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் கிளம்பி வந்த பிறகு அப்படியே டவுன்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நடந்து வந்தாவே உங்களுக்கு தெரியுங்க ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே டவுன் வயசில் கீழே நீங்கள் இறங்கி போனுங்க, தெரியுது உங்களுக்கு ஃபால்ஸு, இங்கே தாங்க ஃபால்ஸ் இருக்குது. பசங்களாம் 3 பேர் போயிருக்காங்க, அதான் சவுண்டு கேட்குது அவங்களோட சவுண்டு.
மான்கொம்போட ஃபால்ஸோட டோட்டல் வியூ ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறீங்க. நம்ம வீடியோ யாரா புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.